ஃபைனலி நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒரு ப்ராங்க்லையும் ஒரு செம்மையான ஒரு ப்ராங்க் தான் பார்க்க போறீங்க. தலையில பற்றி தள்ளி நின்று சொன்னேன் சத்தியம். மயில் கத்திட்டு தோப்புக்குள்ள கோயில்ல வந்து நாங்க போயிட்டு வந்தோம். தம்பி வந்து குப்பர விழுந்துட்டான். வார்த்தையால சொல்ல முடியல. அவனோட மைல் ஸ்டோன்லாம் டக்கு டக்கு டக்குன்னு தாண்டி வந்துட்டே இருக்காரு. ஸோ அந்த குப்புற விழுறது அப்படின்னு சொல்லும் போது தேங்காய் உடைப்பாங்க. ஏன்னா வந்து பிள்ளையார் வந்து தம்பியோட தலை எங்கேயும் அடிப்படாம தாங்கிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் கோயில போய் தேங்காய் உடைக்கணும். போய் தேங்காய் உடைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இவன் வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த ஐயர் வந்து என்ன தள்ளி நிலையுமான்னு சொன்னார். ஒரு தேங்காவை கையில் வச்சுருக்கும் போது மேலே பற்றப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் இவன் சொன்னால் அவன் மண்டையில உடைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஐயர்கிட்ட. எனக்கு எவ்வளோ கோபம் வரும், நான் எதுவுமே பேசல, பைக்கில் அமைதியாக வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து தம்பி வந்து உள்ளே வந்து சார் வந்து வேலை வச்சுட்டார், மோஷன் போயிட்டான். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது அவரை அவர்கிட்ட வந்து தம்பியை கொடுத்துட்டு நான் வந்திருக்கேன். கை கழுவிட்டு வெளியே பைப் இருக்குன்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு இந்த இன்ட்ரோ வந்து நைஸாக வந்து கொடுத்துட்ருக்கேன். உள்ளே போய் சரியான ஒரு ஃபைட் வந்து காத்துட்ருக்கு, கேமராவை ஒழிச்சு வச்சுட்டு. ஸோ எந்த அளவுக்கு இந்த ப்ராங்க் வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குது. என்னம்மா என்னடி தங்கா கையெடு கையெடு கை கையெடு கையெடுத்து 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 எடுத்துரு. என்ன வருதோ அதை எடுத்துரு வெளிய, இது பண்ணிக்கிட்டே இருக்காத. ஹாய் ஜீவன், என்னைய பாரு. காட்டாத்து வெள்ளத்தை நீ அனுபவத்தை தடுக்க முடியாதா? பார்க்காத டேய் ஜீவன், இங்க 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 இப்ப என்ன பிரச்சனை உனக்கு ஜீவன்? ஒரு பிரிகாசன், அது வருமன் காக்கணும். அப்படி சொல்லலையே நீங்க. நீங்க ஒதுங்கி நிக்கலாமா? அப்போ நான் ஒதுங்கி நிக்கிறதுக்கு தான் ஐயர் சொன்னார் நான் ஒதுங்கி நிக்க போறேன். அவ மண்டையில நான் உடைப்பேன் அப்படின்ற நீ அங்க திமுறா நின்னுட்டு பெரிய தேங்காய் கையில கொடுத்த உடனே பெரிய வீர பதிலான நான் கேட்காத நான் சொன்னேன். கேட்டுச்சா கேட்காத பின் அங்க இருக்க எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். அங்க கூழ் வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். சரி இப்ப விட, இப்ப என்ன நீங்க ரெண்டு பேரும் தனி,
நீ என்னடி அவனை காட்டுறது உள்ளுக்குள்ளிட்டு இருக்கு ஒரு தேங்காய் அடிப்பு உடைக்க போறேன்னு சொன்னது ஒரு குற்றமா. கொஞ்சம் கூட உனக்கு சீரியஸ்னஸே இல்ல. போய் ஒழுங்கா போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு எடுத்துட்டு வந்து என் மண்டல ஓடடா பாப்போம். போய் ஒரு தேங்காய் அடிச்சிட்டு வந்து ஓடடா பாப்போம். உனக்கு தைரியமா நான் அவ்வளவு கட்ஸ் இருந்தா போய் ஓடடா பாப்போம். உடைப்பேன்னு சொன்னதுக்கே இப்படி இருக்கிய உடைச்சா நான் விடுவியா? உடைச்சா அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருப்பேன். எங்க உயிரோட இருந்தனா போவேன். இங்க கிடப்பேன். நீ அம்மா மண்டையில தேங்காய் உடைப்பேன்னு சொன்ன நீ பெரிய பிள்ளையா கம்னு இருப்பியாடி? அம்மா மண்டையில தேங்காய் உடைப்பாங்களாண்டி இந்த கூட்டம் பாத்துக்கோ. கூட்டம் ஒரே ஒரு தேங்காய் உடைக்கு போனதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்கல்ல? மூஞ்ச கோம காமிச்சு அழுவான் சிரிக்கணும். ஒரு ஒரு சிரிச்சு முகத்த காட்டப்ப சிரிப்பான் ஜீவன். சரி வந்துடு அப்பாட்ட வந்துடு. பூசாரி தேங்காவ அவ தலையில உடைக்கிறான்னு சொல்ற மாதிரி எவ்வளவு ஒரு கொடுமை காரணம் இருப்பான்னு நினைக்க மாட்டாங்க. இப்ப பச்சையா இருக்கு உடம்பு. நான் உங்களுக்கு எல்லாம் எனக்கு ஏதாவது நான் அசிங்கமா ஏதாவது நான் சொல்லிடுறதுக்குள்ள ஓடிடுங்க இங்க இருந்து. சரி பையன் கூட அழுதுட்டு இருக்கான் உனக்கு ரெண்டாய் எப்படி பையனை வச்சு கத்துனா அழகா செய்வான். ஓஹோ கொஞ்சமா சீரியஸ்னஸ் பாரு அப்படிமே. நீ அப்படி சொல்லு பாப்போம். உடச்சு பாடுறான்னு சொல்லுவாப்போம். உடச்சு பாடுறான் இதெல்லாம் இவரோட மண்டைய கட் பண்ணாம எடுக்கணும்னால என்னோட பாதி கண்ணும் கிட்டவா கிட்டவா. எனக்கு வேற பிராங்க் என்ன பண்றது எனக்கு தெரியலடா. இதெல்லாம் ஒரு பிராங்காமா?
ஃபைட் ப்ராங்க்ன்ட்டு நானே இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கேன். என்னை யாராவது கமெண்டில் கழுவி விட்டாதீங்க ப்ளீஸ். அப்புறம் தான் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்க தலையெல்லாம் தேங்காய் போட்டு உடைக்கிறேன்னா சொல்லக்கூடாது. இந்த தலை என் மனசு கஷ்டமாக இருக்குது, நீ தேங்காய் போட்டு உடைக்கிறேன்னு சொன்னீங்க, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இது மாதிரி எதனாலும் இல்லை, நான் விட்டு மன்னிச்சிடுறேன். மன்னிச்சு விட்டுறியா விட்டுரு, சும்மா விட்டுறியா? சும்மா விட்டுற ஒரு ஊரே ரணகலத்துல போயிட்டு இருக்கு. இவனுக்கு வந்து கேம் விளையாடிட்டு இருக்கான் மக்களே. இதுல என்ன கேம், ஒரு கேம் எங்க அது இதுல கேட்டிருக்காது. ஊரே வந்து ரணகலத்துல போயிட்டு இருக்கு, இவன் கேம் விளையாடிட்டு இருக்கான். என்னடா இது தானானிட்டு. சரி, இது தேங்காய் மண்டையில உடைப்புன்னு சொல்ல மாட்டேன்னா? உடைச்சுதான் பாருன் தம்பி. உடைக்க மட்டும் செய்யறேன், கல்லுல விரைஞ்சி. சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்க. சரியா, நாங்கள் போயிட்டு வரோம். போகணும் போ. சரி ஓகே மக்களே, பாய் பாய்.